வெல்கம் டு கல்யாண விருந்து. இன்னைக்கு நம்ம திருமண தோஷம் வந்து நீங்கணும்னா நான் சொல்கிற பரிகாரம் வந்து பண்ணுங்கள். கண்டிப்பாக அந்த தோஷம் வந்து நீங்கி உங்களுக்கு ஒரு சிறந்த திருமணம் வந்து நடக்கும். ஆண் பெண் ஆகிய இருவரும் வந்து பெரியோர்கள் ஆசீர்வாதத்தோடு வாழ்வில் வந்து இணையும் சடங்கு தான் திருமணம். சரியான காலத்தில் இளம் வயது ஆண்கள் மற்றும் பெண்களுக்கு வந்து திருமணம் செய்து விடவே வந்து எல்லாரும் வந்து விரும்புவர். ஆனால் வந்து சிலருக்கு வந்து திருமண தோஷம் இருக்கும் பட்சத்தில் திருமணம் நடக்க காலதாமதம் ஆகிறது. அதுக்கு தான் வந்து இந்த திருமண தோஷத்துக்கான பரிகாரத்தை வந்து இந்த பதிவின் மூலம் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். இல்லற வாழ்வில் ஆண் பெண் இணைவுக்கு வந்து முக்கிய பங்கு வகிக்கும் கிரகமான சுக்கிரன் வந்து இருக்கிறார். இந்த சுக்கிரன் வந்து ஒருவரின் ஜாதகத்தில் கடகம், சிம்மம், கன்னி போன்ற சுக்கிரன் வந்து பகை அல்லது வந்து நீச்சம் பெறும் ராசிகளில் இருந்துச்சுன்னா அந்த ஜாதகருக்கு சுக்கிரனால் வந்து திருமண தோஷம் வந்து ஏற்படுகிறது. இன்னும் சிலருக்கு வந்து பித்ரு சாபங்களினால் வந்து திருமண தோஷம் வந்து ஏற்படுகிறது. இந்த தோஷத்தை வந்து போக்கிக் கொண்டு ஒரு நல்ல வரனை வந்து எப்படி வந்து உடனே வந்து வர வைக்கலாம்னு சொல்லிட்டு தான் இந்த பதிவின் மூலம் நம்ம பார்க்க போகிறோம். திருமண தோஷம் கொண்ட பெண்கள் வந்து தங்கள் இரத்த வழி உறவுகளில் வந்து பூப்படையாத வந்து 10 வயதுலேருந்து 12 வயதுக்குள்ளே வந்து பெண் குழந்தைய வந்து உங்கள் வீட்டுக்கு வந்து ஒரு வியாழக்கிழமை அன்னைக்கு வந்து வர வைத்து சைவ உணவு விருந்து வந்து நீங்கள் அளிக்கணும். விருந்து வந்து அவங்களுக்கு வந்து உண்டு முடிந்ததும் வந்து அவங்களுக்கு வந்து சந்தனம், குங்குமம், மஞ்சள் நிற ட்ரெஸ்ஸு, அப்புறம் வந்து 5 மஞ்சள் கிழங்கு, 3 முலம் வந்து மல்லிகைப்பூ, கண்ணாடி வளையல்கள், அத்துடன் வந்து நீங்கள் விரும்பும் ஏதாச்சும் வந்து தொகை காணிக்கையாக வந்து ஒரு புது தட்டில் வந்து வச்சு அந்த பெண் குழந்தையை வந்து கிழக்கு திசை பார்த்தவாறு வந்து நிற்க சொல்லி வந்து நீங்கள் கொடுக்கணும். நீங்கள் கொடுக்குற தட்டை வந்து அப்படியே கொடுத்துடணும், திரும்பி வந்து அந்த தட்டை வந்து நீங்கள் வாங்கி கொள்ளவே கூடாது. இந்த மாதிரி வந்து செய்யும்போது உங்களுக்கு 3 மாதத்துக்குள் வந்து திருமணம் தோஷம் வந்து விலங்கி கண்டிப்பாக வந்து திருமண முயற்சிகள் வந்து கண்டிப்பாக நீங்கள் பார்க்குறது வந்து வெற்றியடையும். 2வது பரிகாரம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, திருமண தோஷம் உள்ள ஆணோ அல்லது பெண்ணோ உங்கள் ஊரில் உள்ள துர்க்கை அம்மன் கோயிலில் அல்லது வந்து சன்னதியில் வந்து வெள்ளிக்கிழமையில் வந்து ராகு காலத்தில் நெய் விளக்கேற்றி வழிபட்டு வரணும். இந்த மாதிரி வந்து 27 வெள்ளிக்கிழமைகள் வந்து நீங்கள் பண்ணிட்டு இந்த மாதிரி விளக்கேற்றிட்டு வந்தீங்கன்னா திருமண தோஷம் வந்து நீங்கி வந்து விரைவிலே வந்து உங்களுக்கு நல்ல வரன் வந்து அமையும். 3வது பரிகாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கும்பகோணத்துக்கு அருகே இருக்கும் திருமணச்சேரி என்ற கோயிலுக்கு வந்து நீங்கள் சென்று அந்த கோயிலில் வந்து இறைவனான சுந்தரேஸ்வரர் மற்றும் அம்பாலை வந்து வணங்கிட்டு அந்த கோயிலை வந்து 9 முறை வந்து வளம் வந்து வர்றது தான் வந்து நல்லது. கண்டிப்பாக வந்து 9 முறை வந்து நீங்கள் வளம் வந்துடுங்க. இந்த மாதிரி வந்து 9 முறை நீங்கள் அந்த கோயிலில் வளம் வந்தீங்கன்னா கரெக்டாக 90 நாட்களுக்குள்ளே வந்து உங்களுக்கு இருக்க திருமண தோஷம் வந்து கொண்ட ஆண்களுக்கும் பெண்களுக்கும் வந்து அந்த தோஷங்கள் நீங்கி ஒரு சிறப்பான திருமண வாழ்க்கை வந்து அமையும். இதுதான் வந்து நான் சொல்ல வந்த 3 பரிகாரங்கள். இது வந்து உங்களுக்கு எந்த இது சௌரியப்படுதோ நீங்கள் வந்து அந்த பரிகாரத்தை வந்து நீங்கள் செய்து கொள்ளுங்கள். இந்த இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிவிட்டு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் கீழே இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ்.